வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் ஒரு அற்புதமான அதிசயமான நம் வாழ்க்கையில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் தேவன் ருசிகரமான தகவல்களையும் அற்புதமான செயல்களையும் நம்மிடத்திலே செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கே மகிமை துதி கனம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். விழித்ததும் இன்னவரோடு என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் அத்தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 49:20 வசனத்தின் ஆழமான சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்துவாராக. ஆசேருடைய ஆகாரம் கொழுமையுள்ளதாய் இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அழைத்து யாக்கோபு சுற்றி நிற்க செய்து ஒவ்வொரு ஆசீர்வாதங்களாக தேவன் பேச வார்த்தையில வெளிப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அனுபவமாக மாறக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தி வருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏனென்றால் அங்கே ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதம் தான், இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு ஆசீர்வாதம். ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்து இன்றைக்கு கிறிஸ்து மூலமாக நமக்கு சுதந்திரவாளியாக, நாம் சொத்துக்கெல்லாம் உரிமையாளர்களாக, தேவன் சம்பாதித்த இலவசமான ஆசீர்வாதங்களை, சிலுவையிலே சம்பாதித்த அனைத்து காரியங்களையும் இலவசமாய் பெற்று அனுபவிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு தகப்பன், நாம் எல்லோரும் பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொருவரும் ஒரு விதங்களில் இருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமையில் இருக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் இது யாருக்கெல்லாம் உரிமை சொத்தாக இருக்கிறதோ எல்லாரும் பேசினா எல்லாருக்கும் சொந்தமாகும். ஆகவே இன்றைக்கு ஆசேரனுடைய ஆசேரை பார்த்து தேவன் ஆசீர்வதித்த, யாக்கோபு ஆசீர்வதித்த வார்த்தை நம் தியானத்தில் நாம் கொள்ள இருக்கிறோம். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அருமையானவர்களே, தேவன் நம்மை இதுல என்ன தேவனை குறித்த அறிவு இருக்குது நீங்க நினைக்கலாம். ருசியுள்ள ஆகாரங்களை செய்யும்படியான திறமைகளையும் சத்துவங்களையும் பலனையும் தேவன் தருகிறவர் என்பதை இந்த காலவெளியில நாம் உணர வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா கேட்டரிங், அதாவது அதுக்கு தனியா ஒரு படிப்பு படிச்சு நிறைய சமையல் காரியங்கள் எல்லாம் ருசி ருசியா, அதாவது விதவிதமா சமைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் இன்னைக்கு பெருகி விட்டது. அன்றைக்கு தேவன் ஆசேருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நீ ஆசேருடைய நிலம், அவன் கையிட்டு செய்யற வேலைகள் எல்லாம் ஊட்டமிக்க உணவளிக்கும் மன்னனும், விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான். அருமையானவர்களை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில நிலத்துல பாத்தீங்கன்னா வித விதைச்சா முளைக்கவே முளைக்காது. ஏன்னா அந்த மண்ணு கெட்டு போயிருக்கும், அந்த நிலம் பாழடைந்திருக்கும். ஆனால் பாழான நிலங்களை எல்லாம் செழிப்படைய செய்கிறவர் நம்முடைய தேவன். இதுவரைக்கும் வருமானம் இல்லைங்க, தரித்திரம் மாதிரி இருந்தங்க, வார்த்தையை கேட்டங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றங்க, நைட்டெல்லாம் இரவெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு எத்தனையோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் சீசர்ல. இரவு முழுவதும் ஆண்டவரை பிடிச்ச ஒண்ணுமே இல்லை ஆண்டவர, மீனே அகப்படல ஆண்டவர், அப்படியா கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு சொல்லி படகை கொஞ்சம் ஆழமா தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார், வார்த்தை கேட்கிறார். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இப்ப போய் நீ என்ன பண்ணு, வலது பக்கமா வலைய போடுன்றாரு. ஒண்ணுமே புரியல, என்ன ஆண்டவர நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி போய் போட்டான். இழுக்க முடியல, கூப்பிடறான், ஐயோ வாங்க உதவிக்கு வாங்க, செய்கை காட்டினான். இழுக்க முடியாத ஆசீர்வாதம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதன் பிடிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ருசியில் ஆகாரங்கள், ருசியில் பலமான ஆகாரங்கள், அது மாத்திரமல்ல நீ விரும்புகிற உணவை உனக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீயும் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் விரும்புகிற ஆகாரத்தை அளிப்பாய். ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் பெற்றுட்டா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை சாதாரணமா வந்து சேருங்க. தேவன் சாதாரணமான அல்ல, உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான காரியங்களிலும் தேவனை நாம் கனப்படுத்தும் பொழுது நாம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்களையும் உன்னதங்களிலே சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம் தேவன் யார், எப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், ருசியுள்ள ஆகாரங்களை தருகிறவர். ருசியில உங்க வாழ்க்கை ருசியா மாறுங்க. எப்படி ஒரு என்ன என்ன பொருள் போட்டாலும் கொஞ்சம் உப்பு போட்டாதான் அதுல டேஸ்ட் வரும். அது மாதிரி நீங்க உப்பா இருக்கிறீங்க, வேண்ட சார நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க இல்லைன்னா டேஸ்ட் இருக்காதுங்க. நீங்க வந்தாதாங்க இந்த 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 கூட்டமே ரொம்ப அருமையா இருக்கும். நாங்க சில காரியங்களை செய்யும் பொழுது பார்ப்போம், கொஞ்சம் தூரம் வரைக்கும் மழை பெஞ்சது பிரதர், இங்க வந்தா மழையே இல்லை பிரதர், என்ன அற்புதம். தேவன் என் கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் என் கூட இருக்கும்போது அதிசயம் தாங்க. ஒரு இடத்துல அதிகமா மழை பெய்யுது, கூரை போட்டுட்டு இருக்கிறோம்,
ஆண்டவரே இந்த இடம் மாத்திரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக சேதம் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நமது நாம அங்க கூற போட்டு முடிகிற வரைக்கும் மழையே இல்லைங்க. இப்படி தேவனிடத்தில் நம் ருசியுள்ள காரியங்களை ருசியான அனுபவங்களை நம் பெற நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்ன ருசி நீங்க சொல்லலாம், சாப்பாட்டுல மட்டும்தான் சில பட்டியல சோறு சோறு சாப்பாடுல இல்லைங்க, எல்லாம் ஆவிக்குரிய விதங்களிலும் தேவன் விதவிதமாய் உங்களை ருசியுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். உங்கள் கையின் தொழில் இல்ல, உங்க வாழ்க்கையின் படிப்பு காரியங்கள் இல்ல, உங்களுடைய வாழ்க்கை துணையின் காரியங்களில எல்லா நிலைகளிலும் விதவிதமாய் ருசியான ஆகாரங்களையும் ருசியான தகவல்களையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்களும் கொடுக்க முடியும் என்பதை வேதம் நமக்கு அறிவிக்கிறது. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனுடைய ருசியுள்ள ஆகாரங்களை தருகின்றதை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்னைக்கு இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தை வரும்போது சொன்னாங்க, என்ன ஆண்டவரே அங்க வெள்ளரி அந்த பூண்டு அதை சாப்பிட்டுட்டு ஒழுங்கா நிம்மதியா இருந்திருப்போம், இங்க வனாந்தரத்துல கூட்டிட்டு வந்து ஏதோ பால் தேனு ஓடுது வாங்க சாப்பிடுங்க எல்லாம் சொன்னீங்க, ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு புலம்புறாங்க. ஒரு கறி இருக்குதா, ஒரு இறைச்சி இருக்குதா, அங்கன ஏதாவது தொட்டுட்டு பார்த்து எது எடுத்து நாங்க சாப்பிடுவோம், இங்க ஒண்ணுமே இல்லையே ஆண்டவரே வனாந்தரமா இருக்குது. அப்படியா கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, கேட்டா கொடுக்க மாட்டாரோ, நீங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வானத்திலிருந்து மறுநாள் வந்து பாக்குறாங்க, வெளியில வெள்ள வெள்ளையா துண்டு துண்டா இருக்குது, என்னன்னு பொறுக்கிறாங்க. பொறுக்கி அதை குத்தி அதை நல்லா அரைச்சி பார்க்கும்போது அது மன்னா என்று பெயரிட்டார்கள். மன்னா என்றால் அதாவது நல்ல ருசியுள்ள தேனிடப்பட்ட ஒரு புதிய ஒலிவ எண்ணெயினுடைய சுவை அதில் இருந்ததாம். எத்தனை ஆச்சரியமான விந்தை, தூதர்கள் சாப்பிட்டுக்கிற மன்னாவை கொடுத்தார். எத்தனை வருஷம், 40 வருஷம் போய் சேர வரைக்கும் சாப்பிட்டாங்களாம். அதுல வித்தியாச வித்தியாசமான ருசிகரம். ஒரு நாள் ஒன்னா நைட்டு வைக்காதீங்கன்னு வேறு, அப்புறம் நைட்டு வைங்கன்னு வேறு, திரும்ப ரெண்டு நாள் சேர்த்து வைங்கன்னு வேறு, ரெண்டு நாள் சேர்த்து வைப்பாங்க, ஒன்றுமே ஆகாது. முதல் நாள் ஒரு நாள் வைக்கணும், மறுநாள் வச்சாலும் நாரி போயிடும், அதையே நாராத அளவுக்கு ரெண்டாவது நாள் வைக்கலாமேன்னு, அப்புறம் ரெண்டு நாள் வச்சிங்கன்னு, என்னங்க ஆச்சரியமான ருசி தாத்தா. ஆகவே உங்கள் வாழ்க்கையில சகலவிதமான காரியங்களிலும் அவர் மன்னாவை கொடுக்கிறவராக இருக்கிற ஆவிக்குரிய மன்னாவாக இருக்கட்டும் சரி, சரீர பிரகாரமான ஆகாரமாக இருக்கட்டும் சரி, உங்க வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கான அதற்கான பதில் ருசிகரமான ஆகாரம் நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்குங்க. இதுல மாற்றமே இல்லை. அதாவது இன்னைக்கு அநேகர் நான் பாத்தீங்களா பிரயாசப்பட்டு பிரகாசிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே நல்ல பிரைட்டா இருந்த மாதிரி அறிவிப்பு இல்ல பதில் உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு. எப்ரவரி 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். கர்த்தர் தய உள்ளவர் என்பதை இன்றைக்கு நாம் ருசி பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் எனக்கு தயவு செய்கிறார், என் காரியங்களில் தயவு இருக்கு, மனித தயவு உண்டு, தேவ தயவு உண்டு, எங்க போனாலும் எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, அந்த ஒரு முட்டை இருக்குது, முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவை உண்டா, அவருடைய சுவை இல்லாத ஒரு அனுபவம் இல்லைங்க, சுவை இருக்குங்க. தேவன் சுவை உள்ளவனாக உன்னை மாற்றுகிறார், நீ ருசிகரமானவனாக மாறு உப்பாக ஒளியாக அநேகருக்கு ஆசீர்வாதமான பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் உனக்குள்ளே இருப்பதால், நீதியின் சூரியன் நமக்குள்ளே இருப்பதால் நீங்க பிரகாசிப்பீங்க. இதுல மாற்றமே அல்ல. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார். ருசிகரமான தகவல் என்ன, ருசியில் ஆகாரம், ருசியில் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய தொழிலே ஒரு ருசி, ஆகவே ஒரு இனிமையான ஒரு சுவையான இது. ஐயோ எங்க எப்படிங்க செஞ்சீங்க, எந்த கடையில சாப்பிடுறீங்க, ஆகவே என்ன டேஸ்டியா, விட மாட்டாங்க. அது மாதிரி தேவன் உங்களை ருசியுள்ளவர்களாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாத்தீங்கன்னா வேதத்துல ஒரு வசனம் இருக்குது, யோபு 12:11-34 வாசிக்கிறோம். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா. அருமையானவர்களே, சோதித்து பார்த்து நலமானதை சாப்பிடும் பொழுது நலமான ருசிகரத்தை நாம் கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். வேதத்திலே ருசி இல்ல தகவல்கள் இருக்கிறது, ருசி இல்லாத தகவல் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை ருசி இல்லாதது, அது சுவையற்றது, அது உப்பு அதில் இல்லை, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், அது முடிஞ்சு போச்சு, கால அவகாசம் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆகி போச்சு. நியாயப்பரமான இன்னைக்கு நீங்க கடைபிடிச்சா உங்க வாழ்க்கையில ருசி இல்லாத இருக்காங்க, ருசி இருக்காதுங்க. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையிலே தேவ அன்பின் பிரமாணத்திலே தேவனை நாம் அண்டிக்கொள்ளும், கிறிஸ்துவை அண்டிக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவால் வருகிற எல்லா வார்த்தைகளும் ருசியுள்ளதாக மாறுகிறது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. ஆகவே செவியானது வார்த்தையை சோதித்து பார்க்கிறது. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ருசி பார்த்து
அதை நீங்கள் சாப்பிட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்கள் உண்டு ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கை மாற்ற தேவன் கிருபை செய்வாராக. சங்கீதம் 34:8 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நீங்க பார்த்தாதான் தெரியும் எனக்கு டேஸ்ட் ஆகுது நல்லா இருக்குது. நான் சொன்னேன்னா நான் மட்டும்தான் அனுபவிக்கிறதா இருப்பேன், நீங்க அனுபவிக்க வேண்டாம். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் அவருக்கு பகிர்ந்து கொடுக்க, அதான் ருசி உள்ளது கொடுக்கிறாரு. பழைய ஏற்பாட்டுல நன்மை இருக்குதும், பல விதங்களில் ஆசீர்வாதம் இருக்குது, கொழுமை செழுமை எல்லாம் இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. ஆனா ஒருத்தரும் அனுபவிக்க முடியல. அதான் பிரசங்கி ரொம்ப அருமையா சொல்றாரு, ஒருவருக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிறாரு, ஆனா ஆளக்கூடிய அதிகாரத்தை அவர் வச்சுட்டு இருக்கிறாரு. நான் என்ன பண்றது, அவர் சித்தமானவனுக்கு தான் கொடுக்கறாரு அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருக்கும் சித்தங்க, எல்லாரும் அனுபவிக்க முடியும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரங்களை கொடுத்துட்டார், நீங்க ஆண்டுக்குப்பா. சிலர் ஓவரா ஆண்டு ஓவரா போனவங்க இருக்கிறாங்க, சிலர் கொஞ்சமா ஆண்டு கொஞ்சமா ஒண்ணுமே இல்லாத இருக்கிறாங்க. ஆகவே அதாவது ஒரு வசனம் இருக்குது, இந்த மன்னாவை பெற்றவங்க வாழ்க்கையில அவர் சொல்லுவாரு, அதிகமா சேர்த்தவங்க ஒன்னு சேர்த்ததும் இல்லை, குறைவா சேர்த்தவங்களும் குறைஞ்சும் போலியும். அதனால தேவனுடைய வார்த்தைகளை நாம் ருசி பார்த்து அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மை ருசியுள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ருசியுள்ள தகவல்களை நமக்கு அவர் தருகிறார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பிளஸ்யர் மேன், எல்லா ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியும், ருசியுள்ளவர்களா மாற முடியும். ஆக நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்ன? அவரை நம்பி, அவருடைய வார்த்தை நம்பி, அவரை ருசிக்க 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 உங்க வாழ்க்கையில ஒரு ருசிகரமான அனுபவங்களை நீங்கள் பெற முடியும். ஆகவே பிடித்துக் கொள்ளவும், வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் ஆண்டவர். நாம் மரணத்தை ருசிக்க கூடாது என்பதற்காக, நாம் நித்திய நித்திய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தை ருசி பார்த்தவர். எபிரேயர் 2:8-9 வாசித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்காகவும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் மீட்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், சமாதானத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், சந்தோஷத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானவர்களை யோவான் 8:51-52 சொல்லுகிறது, 9:50 சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரணத்தை காண்பதை ருசி பார்ப்பதில்லை. ருசி பார்க்காத ஒரு அனுபவம், நித்தியமான வாழ்க்கை, நித்தியமான அனுபவம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உதவுவாராக. ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ருசியான தகவலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீ மரணத்தை ருசி பார்த்தீர் ஆண்டவரே. ஒரு ருசியில் ஆகாரத்தை கொடுக்கிற மன்னனாக, எங்களுடைய நிலத்திலே ருசியான ஆகாரங்கள் விளையும்படி நாங்கள் விரும்பின காரியங்கள் உனக்கு நடக்கும் என்று சொல்லி தகப்பன் தன் பிள்ளை ஆசேருக்கு சொல்லும் பொழுது சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீ, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கை ருசிகரமாக மாறுகிறது. எங்களுடைய மண்ணின் வளங்கள் எல்லாம் ருசியுள்ளதாக மாறுகிறது. பாழாய் கிடந்த பட்டணங்களை எடுப்பித்து கட்டி நிலைத்து நிற்க செய்கிற தேவன் இஸ்ரவேலை ஆளும் பிரபு, எங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் வாழ்க்கையிலே நீர் ஆளக்கூடிய பிரபுவாக இருக்கிறீர். நீர் ஆண்டு கொள்ளும், நீர் ருசியுள்ளதாய் மாற்றும். எங்க வாழ்க்கை இதுவரைக்கும் யாருக்குமே ருசி இல்ல ஆண்டவரே. என் வாழ்க்கை ஒரு வெறுமையா இருக்குது ஆண்டவரே, தரித்திரமா இருக்குது ஆண்டவரே, தோல்வியா இருக்கிற ஆண்டவரே, பிரச்சனையோட இருக்கிற இல்லை, மாற நீர் தானே உதவி செய்கிறவர், நீர் மாற பண்ணுகிறவர், நீ ருசியாக தேர பண்ணுகிறவர், எல்லாவற்றுக்கும் ருசி கொடுத்த தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆச்சரியமாக நம்முடைய படைப்புகளை எண்ணி பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் மகத்துவங்களை, ஒவ்வொன்றுக்குள்ளும் தெய்வத்துவம், தெய்வ வல்லமையை வைத்திருக்கிறீர். இந்த வல்லமைகள் வெளிப்படுவதாக, தெய்வத்துவம் ஆண்டவரே செயல்படுவதாக, ஒவ்வொரு ருசியுள்ளவர்களாய் மாறுவார்களாக ஆண்டவரே. உணவளிக்கிற மன்னனாக மாறுவார்களாக, மன்னாவை பெற்றது போல ஆவிக்குரிய மன்னாவை பெற்று அனுபவிப்பார்களாக. உம்மை, உம்முடைய உம்மை குறித்த ருசி ஒவ்வொரு நாளும் அது சுவையே டேஸ்டே தனி. அது மாதிரி உங்கள் வாழ்க்கை ருசியுள்ளதாக, இதுவரைக்கும் ஒரு வேலை ருசி இல்லாமல் இருக்கிறான், சின்ன அந்த இயேசு கிறிஸ்துவாக உப்பை கலந்துட்டீங்கன்னா ஒரு டோட்டலாக உங்கள் வாழ்க்கை ருசியாக மாறும். இதுதான் புது உடன்படிக்கை ஆசீர்வாதம், இலவசமானது, எந்தவித ஆதாயம் இல்லாதது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கொடுக்க அழைக்கப்பட்டு வாங்குறதை பாருங்கள், கொடுக்கறது பாக்கியம் என்று சொன்னார, நீங்கள் பாக்கியமில்லை மாறுகிறீர்கள். ஆமே, மீண்டும் நாம் இரவு சந்திக்கலாம்.